அங்கலாம் போக கூடாது. இங்க தான் விளையாட நல்லா இருக்கும். அங்க முள்ளா இருக்கும் போக கூடாது. இல்ல எடுத்து போட்டு போலாமே. காற்றில் புறாக்கள் பூக்கும் நேரம். காலம் நிலாக்கள் நீட்டுதே. என்ன கைய பிடிச்சியா? எனக்கு ஒரு டவுட் மச்சான். பொண்ணுங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான் மச்சான். அவங்களுக்கான மரியாதை கொடுத்தாலே போகல. இந்த மாதிரி காமெடியில் அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறது, தோல் மேலே கை போடுறது, இதனால தான் பிரச்சனை மாதிரி காட்டுறாங்க. அதனால தான் சின்ன பசங்களாம் பொண்ணுங்க கூட பழகவே பெரிய விஷயமா நினைக்கிறாங்களே. அவங்கள சாதாரணமாக பழக விட்டாலே பெரிய பிரச்சனைலாம் வராதில்ல. எப்பா சாமி, இந்த சின்ன காமெடிக்கெலாம் இப்படி பேசிகிட்டு இருக்காதரா? உனக்கு டீ வந்துச்சு, போய் எடுத்துக்க. நீ பாக்குற மாதிரி நியூஸ் தான் போடுவாங்க, அதையே பாரு. திருச்சியில் கடந்த வாரம் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ரவி முருகன் இருவரை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். போலீசாரிடம் சண்டையிட்டு அவர்கள் தப்ப முயன்ற போது என்கவுண்டர் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. போலீசாரின் இந்த நடவடிக்கையை மக்கள் பலரும் ஆதரவு தெரிவித்து கொண்டாடினாலும் சமூக ஆர்வலர்களும் சில நெட்டிசன்களும் ஒரு கொலைக்கு மற்றொரு கொலை எப்படி தீர்வாகும் என கேள்வி எழுப்பி வருகின்றனர். சார் சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லியா? நம்ம பண்ண விஷயம் சரிதானா? என்னது? நம்ம பண்ண என்கவுண்டர் சரிதானா சார்? ஒரு நாளைக்கு கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு நிறைய நடக்குது. இதில் மேலே இருக்கிறவன் பணம் இருக்கிறவன் செய்கிறதப்பெல்லாம் மறைக்க வேண்டியது இருக்குது. மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும்னா இது மாதிரி செஞ்சால் தான் உண்டு. ரெண்டு நாள் கொண்டாடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. சார், இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இங்கே ஒரு பொண்ணு கையில் கத்தியோட சரண்டராக வந்திருக்கு சார். கனவுகள் சாயம் மின் இமைகளில் சாயும் மின் புயலது ஓயும் வெண்மொழியலை பாயும். சரியா, அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்குது. இன்னொரு பொண்ணு பார்த்தா பாவமாக இருக்கு. நான் விசாரிச்சுக்கிறேன், ஏதாச்சும் முக்கியமான கூப்பிடுங்க. தெரியாது சார், அவனை கொன்னதுக்கு அப்புறமும் எதுவும் தெரியாது. யாருன்னு தெரியுமா? தெரியாதா? அவன் ரேபிஸ்ட் சார், ஒரு பொண்ணை கொன்னவன். இன்னைக்கு என்னையும் இன்னைக்கு என்ன என்கிட்டயும் தப்பா நடந்துக்க வந்தவன். கொஞ்சம் பயப்படாம சொல்லுமா? அன்னைக்கு காலையில நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்பதான் சார் அவன் அந்த பக்கமா வண்டியில போறத நான் பார்த்தேன். அவன் கையில சிகரெட்லாம் வேற வச்சிருந்தான். எனக்கு சரியாவே படலை. அதனாலதான் சார் அவனை ஃபாலோ பண்ணிட்டே நானும் பின்னாடியே போனேன். அங்க ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான் சார். அவன் கத்தி வச்சு அந்த பொண்ணு மிரட்டிட்டு இருந்தான் சார். சரி, இந்த பொண்ணு உன்ன பண்ண தெரியுமா? இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். போன மாசம் நடந்த ரேப் கேஸ்ல அந்த பொண்ணு அவனை பார்த்ததுனால பின்னாடி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணையும் அவன் கொலை பண்ண துணிஞ்சிட்டான் சார். இந்த எப்படி சொல்ற? சும்மா ஏதாச்சும் சொல்லக்கூடாது. அன்னைக்கு சாயங்காலம் கிரவுண்ட்ல இருந்து ரெண்டு பேர் குதிச்சு போனதை நான் பார்த்தேன்.
அதை உங்கள்கிட்ட சொல்லவும் ட்ரை பண்ணேன். உங்கள் ஸ்டேஷனில் யாருமே கேட்கல. ஆனால் இன்னைக்கு அந்த கேஸ் சம்மந்தமாக வேற ரெண்டு பேர் செத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டே கேள்வி கேட்குறிய நீ, இந்த என்கவுண்டர் பொய்யானதுன்னு எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ்லாம் இல்லை சார், ஆனால் விட்னஸ் இருக்கு. அன்னைக்கு பார்த்தது நாங்க. அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான் சார். தப்பே பண்ணாதவன் எதுக்கு சார் சாவணும்? நீ சொல்றதுல இது மாற போறது இல்ல. முன்னாடி சொன்னாலும் இது மாறி இருக்காது. இப்போ பண்ண என்கவுண்டர்னால பொண்ணுங்களை கைவிக்கவும் யோசிப்பானுங்க. அந்த பையன் வேற பெரிய இடம், ஸோ ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. என் பெரிய இடத்து பையன் பண்ணா அது தப்பு இல்லையா சார்? என்கவுண்டர்னாலேயோ தூக்கு தண்டனைனாலேயோ தினமும் நடக்கிற 90 ரேப் குறையறது இல்லையே. ரேப்னால அந்த பொண்ணும் செத்து, அப்புறம் ரேப் பண்ண அந்த பையனும் செத்துட்டா எல்லாம் சரியாகிடுமா சார்? அவன் பண்ண தப்பு அவன் உணரவே இல்லையே. எங்க அப்பா என்ன பசங்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் சார். ஆனால் எங்கள் அண்ணனை அவர் திட்டினதில்லை, கண்டிச்சதில்லை, எதுவுமே பண்ணதில்லை சார். எங்கள் அப்பா என்னை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவார் சார். ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஆண் தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு இன்னொரு ஆண் அந்த பொண்ணை வீட்டிலே இருக்க சொல்கிறார். இது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு திருடன் நகையை திருடிடக்கூடாதுன்னு இன்னொரு பாசமான திருடன் நகையை போட்டுட்டு போகாதம்மா வீட்டிலே வச்சிரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா? தப்பான விஷயத்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் பொண்ணுங்களே ஏன் சார் எப்பயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க? உங்க கவலை புரியுதுமா, பட் இது மாற போகிறது கிடையாது. நீ நடந்த பிரச்சனைக்கு எவ்வளோ சச்சோன்ட்டு இருக்கா? அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனப்போ என் ஃபோனில் அங்கே நடந்ததை வீடியோ எடுத்தேன் சார். ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தீர்வாகாது சார். நம்ம தப்பு பண்ணால் இந்த தண்டனைன்னு சொல்கிறோமே தவிர அந்த தப்பை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதே இல்லை. சுத்தமாக குறை சொல்கிற அளவுக்கு நீயும் நானும் பெரிய இல்லை. இவ்வளோ பேசுகிற நீயே அந்த பையனை கொலை பண்ண. தற்காப்பு சார், என்னை காப்பாற்றிக்க தான். அந்த 2 செகண்டில் ஏன் உயிர் போயிருக்கும்? செக்ஷன் 96 உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார். சார் அந்த பொண்ணு எவிடன்ஸ் நிறைய பேர் காண்பிடு சார். விஷயம் பெருசாகிடு சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தாண்டி பிரச்சனை. சேலையில முள்ளு போட்டாலும் முள்ளுல சேலை போட்டாலும் கிளிய போறது சேலை தாண்டி. வேஷ்டியில முள்ளு போட்டாலும் கிளியோட. அழுக்குற லோடு அல்லவா பிறக்கின்றோம் இங்கு ஆணும் பெண்ணும். பின்பு ஏன் ஆண் அழக்கூடாது பெண் தான் அழ வேண்டும் என்று பிரித்தீர்கள்? கற்பு காமம் இன்பம் துன்பம் எல்லாம் இரு பாலினத்திற்கும் சமம்தானே. இங்கு முள் ஆண் அல்ல, அவன் உருவாக்கிய ஆணாதிக்கம் தான். அது அவனையும் அழிக்கும் பிறருக்கு வலிக்கும். அந்த முல்லை தூக்கி வீசினால்தான் என்ன, முள்ளும் மலரும்.